வணக்கம். குறை தீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மனநலம் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கவும் தற்கொலை எண்ணங்களை தடுக்கவும் கல்வி, சுகாதாரம், காவல்துறை, ஆட்சியர் அலுவலகம் ஆகியவை இணைந்து மார்ச் மாதம் முழுவதும் தொடர் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த உள்ளோம். அரசு நிர்வாகத்தை பள்ளி குழந்தைகள் அறியும் வகையில் மாதத்திற்கு ஒரு குழந்தை தேர்வு செய்யப்பட்டு ஆட்சியர் அலுவலக பணிகளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு வழங்கப்படும். வாரந்தோறும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அந்தந்த பகுதி மக்கள் மனுக்களை அளிக்கலாம். மார்ச் 15ஆம் தேதி வருவாய்த்துறையின் அனைத்து அலுவலகங்களிலும் மனுக்கள் வாங்கி தீர்வு காண வேண்டும். மனுக்களுக்கு ஒரு மாதத்திற்குள் தீர்வு காணப்படுகிறதா என கண்காணிக்கப்படும். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆகியோரிடமிருந்து வரும் மனுக்கள் மீது வாரத்தில் முதல் வேலை நாளில் ஆரம்ப 1 மணி நேரத்தில் ஆய்வு நடத்தப்படும். புதுச்சேரியில் உள்ள குழந்தைகள் மையங்கள், முதியோர் மையங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். பிள்ளைகள் குறித்து பெற்றோர்கள் தரும் புகார்களை வாங்க மறுக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேசிய அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி அணி வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் தேசிய அளவிலான இந்திய இன்டர் சாய் கபடி போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 8 மண்டலங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்றனர். இதில் கபடி பயிற்சியாளர் மனோகர் தலைமையில் சாய் புதுச்சேரி அணி பங்கேற்று 3ஆம் இடத்தை பிடித்தது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களை புதுச்சேரி மைய பொறுப்பாளர் விட்டில்குமார் பாராட்டினார். மேலும் பயிற்சியாளர்கள் ராஜேஷ், பழனி, ஆதித்யா, சிந்தாமன், அலுவலக பணியாளர் ராஜகோபால், பழனிசாமி, ராமலு மற்றும் அமர்நாத் ஆகியோரும் கபடி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி திரும்பிய வீரர்கள் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நேரில் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அங்காள பரமேஸ்வரி கோவில் மயான கொள்ளையில் கலந்து கொண்ட பக்தர்கள் காய்கறி, பழங்கள், சுண்டல், குழுக்கட்டை மற்றும் நாணயங்களை கொள்ளையிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை பிரம்மோற்சவம் கடந்த 18ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை உற்சவம் நடந்தது. அதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. மதியம் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மயான புறப்பாடு நடந்தது. ஜீவாநகர் நரிமேடு மயானத்திற்கு அம்மன் முன்னேவர அங்காள பரமேஸ்வரி வேடமிட்ட பக்தர்கள் படுகளத்திற்கு மேலதாளத்துடன் ஊர்வலமாக வந்தனர். அங்கு அங்காள பரமேஸ்வரிக்கு கிழங்கு, காய்கறிகள், நவதானியங்கள், கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் பூஜை செய்யப்பட்டது. இதனையடுத்து வல்லாள கண்டன் அழிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அம்மனுக்கு வேண்டிக் கொண்ட பக்தர்கள் காய்கறி, பழங்கள், சுண்டல், கொழுக்கட்டை மற்றும் நாணயங்களை கொள்ளை விட்டனர். ஊர்வலத்தில் பக்தர்கள் சிலர் காளி வேடமிட்டு நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடன் செலுத்தியதுடன் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது எனவும் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தக்கூடாது எனவும் மின்துறை கருத்து கேட்பு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்க திட்டமிட்டு வருகிறது. மேலும் வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி அதன் மூலம் ப்ரீபெய்டு மின் திட்டத்தை அமல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு மின்துறை ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு மின்துறை கோவா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சார்பில் 2023-24 நிதியாண்டுக்கான கட்டண மனு மீதான விசாரணை மற்றும் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர் ஜோதி பிரசாத் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டனர். மேலும் மின் கட்டண உயர்வுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது எனவும் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். மொத்த திடக்கழிவு உற்பத்தியாளர்களிடமிருந்து 1ஆம் தேதி முதல் குப்பைகள் பெறுவது நிறுத்தப்படும் என்று உழவர்கரை நகராட்சி அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை துணை விதிகள் 2021 நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு அனைத்து கழிவுகளும் உள்பட 50 கிலோவுக்கு அதிகமாக திடக்கழிவுகளை உருவாக்குபவர்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, சுகாதாரமற்ற கழிவுகள், தோட்ட கழிவுகள் மற்றும் மீன் கழிவுகள் என 5 பிரிவுகளாக பிரித்தெடுத்து தங்கள் வளாகத்திலேயே அறிவியல் சார்ந்த முறையில் கையாள வேண்டும். வருகின்ற 1 தேதி முதல் மொத்த உற்பத்தியாளர்களிடம் இருந்து ஸ்வச்சதா கார்பரேஷன் மூலம் குப்பைகள் பெறுவது நிறுத்தப்படும். குப்பைகளை சாலையோரம் கொட்டினால் நகராட்சி சார்பில் அபராதம் விதிக்கப்படும். மேலும் கழிவுகளை அறிவியல் சார்ந்த முறையில் கையாளுவதற்கு அவர்களுக்கு ஆலோசனைகள் சேவைகளை கட்டண அடிப்படையில் வழங்க 4 நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இவற்றை நகராட்சி இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 28 நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 28 காலை 10 அளவில் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள புஷ்பா திருமண நிலையத்தில் வேளாண் அமைச்சர் தலைமையில் நடக்கிறது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசன பிரிவு, நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை, கால்நடைத்துறை, உள்ளாட்சித்துறை, புதுச்சேரி நிலத்தடி நீர் ஆணையம் மற்றும் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்துகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பிராந்தியத்தின் பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள், ஆத்மா குழுக்கள் மற்றும் உணவு உத்தரவாத குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். ஊசுடு தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்த பிரச்சார வாகனத்தை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உசுடு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் கடந்த 22 உசுடு தொகுதியில் நடைபெற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொகுதி மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பிரச்சார வாகனம் மற்றும் துண்டு பிரச்சாரங்கள் மூலமும் பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக பிரச்சார வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், ஹரிஜெகன், ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்த சிறிய ரக விமானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பார்வையிட்டனர். மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 19 இருக்கைகள் கொண்ட இலகு ரக விமான சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 19 இருக்கைகள் கொண்ட சிறிய ரக விமானம் புதுச்சேரி லாசுப்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தது. இதை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். சிறிய ரக விமான சேவையை தொடங்க உள்ள தனியார் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சதீஷ்குமார் விமான சேவை குறித்து முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு விளக்கம் அளித்தார். ஊசுட்டேரியில் 3 மிதிப்படகுகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த ரவுடி மற்றும் அவரது கூட்டாளியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஊசுட்டேரியில் படகு சவாரிக்காக 3 இன்ஜின் படகுகள் மட்டுமன்றி 3 பெடல் போட்டுகளும் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர வனத்துறையினருக்கு சொந்தமான 2 படகுகளும் அங்கு பயன்பாட்டில் உள்ளது. கடந்த 19 நள்ளிரவு 1 அளவில் திடீரென உசுட்டேரியின் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மீதி படகுகள் தீப்பிடித்து எரிந்தன. 3 மிதி படகுகள் மலமளவென தீப்பற்றி எரிந்த நிலையில் காவல்துறைக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வில்லியனூர் பகுதியை ஒட்டிய தமிழக பகுதியான வாழம்பட்டாம்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மீன்சேகர் என்ற குணசேகர், வாழப்பட்டாம்பாளையம் கலைஞர் நகர் குண்டால் ரகு ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் வில்லியனூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் வேலையன், எஸ்ஐ வேலு தலைமையிலான போலீசார் பிடித்து அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் சம்பவத்தன்று இரவு 3 மிதி படகுகளுக்கும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைதானவர்களில் ரவுடியான மீன்சேகர் மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தகவல் தொழில்நுட்ப விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் கம்ப்யூட்டர் விற்பனை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.
புதுச்சேரி தகவல் தொழில்நுட்ப விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் காமராஜர் மணி மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெறும் ஐடி கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இங்கு ஏஎம்டி மெயின் ஸ்பான்சர், புதிய தொழில்நுட்ப தயாரிப்புகளான கம்ப்யூட்டர், மடிகணினி, பிரிண்டர், ஸ்கேனர், 3D பிரிண்டர்ஸ், சாஃப்ட்வேர், கண்காணிப்பு கேமராக்கள், போட்டோ காப்பியர், யூபிஎஸ், சோலார் பேனல் உள்ளிட்ட 60 அரங்குகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக தகவல் தொழில்நுட்ப விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பழனிராஜ், செயலாளர் சரவணன் ஆகியோர் விழாவுக்கு வந்தவர்களை வரவேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கண்காட்சிக்கான தலைவர் ராஜேஷ், துணைத் தலைவர்கள் சபரிநாதன், வேணுகோபால் ஆகியோர் செய்திருந்தனர். இக்கண்காட்சியை பார்வையிட வருகை தரும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருக்கு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட திருவுருவ சிலையை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுகவினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் 75வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜெயலலிதாவுக்கு சிலை அமைக்க புதுச்சேரி அதிமுக சார்பில் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக வீராம்பட்டினம் பகுதி கோவில் சந்திப்பில் ஏற்கனவே சேதமடைந்திருந்த எம்ஜிஆர் சிலை இருந்த இடத்தில் புதியதாக 6 அடி உயரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலைகளுக்கான திறப்பு விழா, ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடும் விழா என முப்பெரும் விழா அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, வேஷ்டி சேலைகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகரில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் ஒன்றில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்கள் நூதன ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 3ஆம் கால யாக பூஜை, கணபதி பூஜை, வேத பாராயணம், நாடி சந்தானம், பிராண பிரதிஷ்டை, சிறப்பு ஹோமங்கள் உள்பட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக மேல்கோயில் கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் மற்றும் பக்தர்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவைக்கு சுற்றுலா வந்த சென்னை வாலிபரிடம் செயின் பறித்த வாலிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சில்வர் சர் அஜய் பெர்னாடு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். கடந்த 18ஆம் தேதி இவர் தனது நண்பர்கள் ஜேக்கப், ஆகாஷ் ஆகியோருடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க வந்தார். பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் லாட்ஜில் அறையெடுத்து தங்கினர். மறுநாள் 19ஆம் தேதி அறையை காலி செய்துவிட்டு மதியம் மறைமலையடிகள் சாலையில் உள்ள மதுபாருக்கு சென்று மது அருந்தினர். போதை அதிகமானதால் நடக்க முடியாமல் அருகில் பூட்டியிருந்த கடைவாசலில் அஜய் அமர்ந்திருந்தார். அவரது நண்பர்கள் சற்று தொலைவில் போன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு நபர் அஜய் பெர்னாடு கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்கச்செயினை பறித்துக்கொண்டு பக்கத்தில் நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரில் தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து அஜய் பெர்னாடு உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். அதன் பேரில் கிழக்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி, குற்றப்பிரிவு காவலர்கள் உதவியுடன் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆகாஷ் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் நேற்று காலை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 3 பவுன் தங்கச்செயினை கைப்பற்றினர். பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்து அவர் பறித்துச் சென்ற தங்கச்சங்கிலியை கைப்பற்றிய போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா பாராட்டினார். அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அன்னதானமும் நடைபெற்றது.
புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மணவழி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நல்லவாடு திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் டாக்டர் வெற்றி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.